நம்ம ஏரியாவில இன்னொரு ரவுடியா இருக்க கூடாதுரா. ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜுக்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன், இதையும் நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சார் புண்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி சேத்த அதையும் நிறுத்த முடியாது. ஏன் நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி சேலையா? 50 பேர் வீட்டுல ஏறினா அடுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டுல 25 வீடு, தண்டியார்பட்டுல 25 வீடு. இவருக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன, சைதாப்பட்டுல 25 வீடு செயல் எடுக்க விட்டுருக்கேன், தண்டியார்பட்டுல 25 வீடு பிக் பை அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடி சித்த நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது, நிறுத்தணும்டா. நீ அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யார நிறுத்த சொல்ற, எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ், ரோடெல்லாம் புகைய கட்டிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். குப்பலாரி ஒரு இடத்துல குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அறுப்பு பொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பே, எதை வப்ப? நிறுத்த வப்பண்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்தா. இதெல்லாம் ஏற்கனவே பிஎஸ் வீரப்பா நம்பியார் எல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓம் மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிக்கேனா இன்னையோட சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. சொத்த பல்லால மூக்க கடிச்சு காட்டுறான். போதும், வாழ உரையில போடு. இவ்வளவு பெரிய ரவுடியா ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வேணும்னு கேட்டீங்க இல்லையா? வாங்கடா. யுவர் ஆனர், விஸ்வா குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம். குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால், ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். விஸ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன? அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, அவன் ஒரு அனாதை. அவனுக்கு அன்பு காட்ட அரவணைக்க யாருமே இல்ல. விஸ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரிந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். விஸ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல, அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனோ இல்ல. அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே 3 முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். 3 முறையா, 4 முறையா? 4 முறை. 5 வாட்டிமா போய் சொல்றாங்க. எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால், அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான். நிச்சயமா எனக்கு இருக்கு. விஸ்வாக்கு 4 தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாழ்க்கை அவன் நிச்சயமா திருந்துவான. எனவே விஸ்வாக்கு விடுவிக்குமாறு இந்த கோர்ட்டுக்கு.
இனிமேல் விஸ்வா எந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று இந்த கோர்ட் நிச்சயிக்கிறது. அண்ணாரம் நீ ஆரம்பி, எல்லாம் பென்ஷன் கேஸ் டா, காசு இருக்காதா? இவன் ஓகே, டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். என்ன என்ன எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்காச்சு? வெறும் பேப்பர் விசிங் கடமா இருக்கு. ஓம் பர்சா, தேங்க்யூ சார். இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணை வாங்கி தலையில் தரவிட்டியா? நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்காக வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த முறை விஸ்வா 250 ரூபாய் ஆதாரம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. இந்த மேலாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன்? அதுக்காக கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா? என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சு. வணக்கம் சார். ஜட்ஜ் சொன்னது ஞாபகம் இருக்கா? இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க. ஆமா, பெரிய ஜட்ஜ் கீழ ரெண்டு தட்டு தட்டுட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள கை நீட்டி அடிக்க தெரியுது, ஃபீஸ் கொடுக்க அவ்வளவு ஃபீல் பண்றியா? உங்களுக்கு தெரியாது மேடம், அந்த போலீஸ் நமக்கிட்டே மாமூல் கேக்குறான். முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ். சரி, என் புத்திய காட்டிட்ட சும்மா பஞ்சு நாரஞ்சு பஞ்சு பினிஷ். அப்புறம் உங்க ஃபீஸ் என்ன? உங்ககிட்ட நான் எனக்காவது ஃபீஸ் கேட்டிருக்கேனா? இருந்தாலும் எனக்காக நீங்க வாதாடி இருக்கீங்க. இதுக்கு மேல வேணான்னு சொன்னா கோச்சுப்ப, தன்மானக்காரன் வேற. உனக்கு ஃபைன் கட்டினது 250, எம் ஃபீஸ் 150, மொத்தமா 400 ரூபாய் கொடு. தேங்க்ஸ் புஷ்வா. இனிமே இந்த அடி தடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு. நல்லவன் நீ நினைச்சா உன்னால முடியும். பாய். என்ன விஸ்வா, நம்ம தன்மானம் அது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா? அடிச்ச பைசால குவிந்தாச்சு, அதுக்கு பேர் தான் தன்மானம் நினைக்கிறேன். ஓஹோ, வருமானம் போனா அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா? அந்த அம்மா வாதாடுனதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். சிஜி, அதான் ஓவர்றா. 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டா கவர்மெண்ட். நம்ம அடிச்ச பணத்தை அடிச்சிருச்சாப்பா. வீடுறா, பூலாந்தேவி கிட்ட 30,000 அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம என்னடா பிஸ்கோத்து பாபா. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலேயே ஒரு நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது. அதுவேதான் விஸ்வாவையும் ஆக்கியது. என்ன சந்தர்ப்பம் தெரியாதா? சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துல தான் விஸ்வா டென்ஷன் ஆகும். அதுக்கே டென்ஷன் ஆகணும்? அடா, சிகரெட் கிடைச்சு ஆஃப் கிடைக்கலனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? சரி, ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு ஃபிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா? அடே, சும்மா ஜாலிக்கு பேசல பாப்பா, அத போய் சீரியஸா தா. எவ்வளோ மீதினிய வச்சுக்க. மறுபடியும் விஸ்வா ஜாலி ஆயிட்டான், கேட்டற வேண்டியதா? என்ன கேட்க போற? எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா. என்ன விஸ்வா இப்படி பண்ணிட்டான்? ஏன்பா, அவன் சொன்னா இவன் வரலாமா? நல்ல ஏமாத்திட்டான்ப்பா. எவரையும் காணும் பாத்தியா? நேருக்கு நேரால மோதணும் சொன்னானுங்க. மோதல் ஏரியாவாது அதானே? காலையில 5 மணிக்கு வாயில சுருட்டும் கையில சும்மா உட்கார்ற ஏரியா பாது. இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் அதானே? அவன் சொன்னா எங்களை கூட்டு வந்துடுறதா? ஒரு பீர் வாங்கிட்டு ஆசை காட்டினாப்பா. அப்படியா? சரி சரி. ஏய், என்ன இத்தனை ட்ரெயின் வருது? எல்லாம் சுத்தமா இருக்குது. அட, மோட்டர் பைக்குப்பா. மச்சி, எத்தனை பைக் பாத்தியா? முன்னால பூரா டயர், பின்னாடி பூரா பிகர். உட்கார, சீக்கிரம் வா, போலீஸ் வந்துட்டு வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா, அதான் பைப்பேர் வந்த. நீ கொஞ்சம் கத்தாம இரு, நான் விழுந்துருவேன்.
என்னடா இது பென்ஷன் கேஸ் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்திருக்கானுங்க, ஏதாவது கெட்ட பஞ்சாயத்தா இருக்கும். டெவலப் போயிட்டாருங்கடா இவனுங்க, இது வரைக்கும் ஆலமரத்துக்கு இடையில உட்கார்ந்துருந்தானுங்க, இப்ப ஸ்கூலுக்கு உள்ளே வந்துட்டானு போல இருக்கு. ஒரிசா போயில 100,000 பேர் செத்து போயிட்டான், இதுக்கு உத்தரவாதம் தரணுமா? 5 வருஷம் கேரண்டி. உனக்கு பா விஸ்வா, ஏன் உட்கார்ந்த வாமுனல்? பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். இவன் எதுக்கு எங்க வந்தான்? ஏன் விஸ்வம் தெரியாதானே? இவனே ரகு இருக்கானே, கோபராஜுக்கு கூஜா துக்குறவன். ஏய், எங்க அண்ணனை பத்தி ஏதாவது பேசுன பொளந்துருவேன். சர்பே, விஸ்வா அவங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா? பாசத்தை பத்தி நீ பேசாதரா, 5 ரூபா குடுக்கலன்றா அவங்க அண்ணன் காதை கடிச்சவன்ல நீ. ஏய் பர்சனல் மேட்டர்ல சர்பே, நீ தான் இன்னைக்கு முதல் சவாரி, ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத, ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. இந்தாப்பா காசு, வரேன் வரேன். என்ன சர்பே, பத்திரம் உத்திர எஸ்கே பாரு, ஏதாவது போட்டு கொடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன், வரேன். அவனுக்கும் பல வருஷங்களா பாரு. என்னடா இது? அட சாமி, நான் புதுசா ஆட்டோ வாங்க போறேன். இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் சூடு வைப்பேன், நீதான் போலீஸ் நான் உனக்கே சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்ட்ரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பாடா. முடியுமா? எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா? எதை எடுத்தாலுமா? ஏன்டா இத்தனை தடவை சொல்றது, எதை ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. 2 ரூபா இந்த 2 ரூபா. ஆமா, எந்த பொருள் எடுக்க போற? கள்ளாப்பட்டி. கள்ளாப்பட்டிடா? நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு, உன் வாயை வச்சு உன்னை மடக்கிட்டேன். டேய், அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சர்பு, உனக்கு ஏதாவது வேணடா, வச்சுக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாரு கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க, நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவில பார்த்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது. மீதி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, எவ்வளவு இருக்கும் பாரு, அதுக்கு பாதி. என்னடா நல்லா தான் இருக்கு, என்னடா அது கிண்டில பண்ணு. ஆலையில வசூலானதே 2 ரூபா தான்டா, 1.25 ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தான்டா அது. உன்னால 2 ரூபா போச்சு. நான் இப்ப போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீர் குடிக்க போறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. யாங்க என்ன இந்த பொண்ணு பீர் அடிக்குது அசிங்கமா.